கலைமகள் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி. 23 நாள் குழந்தை. 23 இவ்வளோ பிரச்சனைகளுக்கு இடையில வாழ்க்கையும் இந்த ஒரு பிரச்சனையிலே போயிட்டுருக்கு. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வந்து தண்ணி சாப்பிட்டு வந்து ஒரு 3 மணிக்கு போல் அப்படி வருவாங்க. வந்துட்டு டெய்லியும் சண்டை அடிக்கிறது. நான் வந்து சின்ன பொண்ணு, எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கிறப்ப வாழ்க்கை வந்து அட்லீஸ்ட் என் அப்பா அம்மா வீட்டில் இருந்த மாதிரி ஒரு அமைதியாக இருக்குன்ற ஒரு நிலைமை கூட இல்லாத பட்சத்தில் நம்மளுக்கு வந்து அது ரொம்ப வந்து ஒரு மனசே ஒரு மாதிரி உடஞ்சி போச்சு எனக்கு. அப்போ நான் ஏன் இருக்கிறது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து நான் ஏதோ பண்ணிக்கலான்னு கூட இது பண்ணி அந்த லெவலுக்கும் நான் போயிட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஒரு இதுன்னா, அதுக்கு முன்னாடி அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப செல்ல பொண்ணு, பெரிய பொண்ணுன்றதுனால ரொம்ப செல்ல பொண்ணு எங்கள் அப்பாவுக்கு. ஆனால் கல்யாணம் பண்ணி கொடுத்து நான் திரும்ப வீட்டுக்கு வந்துருந்தேன், அதே அப்பாக்கே நம்மளை எப்படி நினைக்கிறாங்கன்னா ஒரு பாரமாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுவுமே இல்லை, தனிச்சு விடுறப்ப தான் துணிச்சலே வரும். அதாவது எல்லாரும் நான் இருக்கேன்னு சொல்கிறப்ப அந்த துணிச்சல் வராது. எதுவுமே இல்லை, உன்னை நீ தான் பார்த்துன்னு ஒரு கட்டத்தில் நம்ம மனசில் தோன்றப்ப நம்மளுக்கு அசாத்திய துணிச்சல் வரும். ஏன்னா நான் தனியாக இருந்தேன், நான் இது பண்ணுறேன், என்ன பாவம் இருக்குது, என்ன சிம்பத்தி இருக்குது இதில், என்னை பார்த்து யாரும் சிம்பத்தி ஆகாதீங்க, நான் இப்போ தான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்றத சார் நான் நினச்சேன். ஏன்னா நான் அந்த சுச்சுவேஷனோட இந்த சுச்சுவேஷனில் ஓரளவு நிம்மதியாக நான் என்ன பண்ணுறதுன்றது தெளிவாக என்னால் சிந்திக்க முடிஞ்சது. கண்டிப்பாக ஒரு துணையோட ஒரு கணவனோட சப்போர்ட் கண்டிப்பாக எந்த ஒரு பொண்ணுக்கும் இருக்கணும். அது இல்லைனாலே அது மிகப்பெரிய வலி, சரிங்களா? அது நான் என்ன தான் சொன்னாலும் அது வலி தான், அந்த வலியை கண்டிப்பாக தாண்டி தான் வரணும். அது ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, அப்படி இல்லைன்னா வந்து முக்கியமான ஒரு விஷயம், நம்மளுடைய துணைவன் கணவன் யார் இருக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்ணுறப்ப நம்மளை சரியாக நம்மளுடைய வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம குழந்தையும் நம்மளையும் சரியாக பார்த்துக்காதப்ப நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு வைராக்கியம் வரும். புரியுதா? மிகப்பெரிய ஒரு வைராக்கியம் வரும். இந்த சமுதாயத்துக்கு பதில் சொல்லணுன்றது ஒரு வைராக்கியம். அதாவது நம்மளுக்கு கூட இருக்க ஒரு துணையே சரியாக நம்மளை புரிஞ்சிக்கல, நம்மளை வந்து சரியாக வழி நடத்தலைன்ற பட்சத்தில் இந்த சம்பாத்தியத்துக்காக மட்டும் நான் கஷ்டத்தெல்லாம் தாங்கிக்கிட்டு, ஏன் கஷ்டத்தை தாங்கிக்கிறதுனால ஒரு நல்லது நடக்குனா கூட பரவாயில்ல, அதனால் நானும் எழுது என்னோட வாழ்க்கையும் என்னோடய மன உளைச்சலுக்காளா அவனோட மன உளைச்சலுக்காளா இது பண்ணுறத விட ஓ முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கிறேன், ஓ முன்னாடி நான் தனியெல்லாம் வாழ்ந்து காமிக்கிறேன். அப்போ நீ நினச்சி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமே நீ நினைப்பல்ல. நம்ம ஒரு ஸ்டேட்டில் ஒரு 5th மார்க்கில் வரோம். எத்தனை வயசில் வரோம்? 44 வயசில் வரோம். அது வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னாக்கா, கலைமகள் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி காட்டுமன்னார் கோயில். யூத் பேப்பரின் யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என் சுகிதரமணி, நான் TRB-ல ஸ்டேட் 5th மார்க் எடுத்திருக்கேன். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 5 பேர். 5 பேர்னாக்க நான் வந்து முதலாவது, எனக்கு அண்ணன் இருக்காங்க, எனக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நான் தான் முதல் பெண்ணு, ரெண்டாவது அதுக்கப்புறமும் இன்னொரு பெண்ணு, அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு, அதுக்கப்புறம் ஒரு தம்பி. மொத்தம் 5 பேர் எங்கள் வீட்டில். அப்போ வந்து கான்ட்ராக்ட் வேலை செஞ்சிட்ருந்தாங்க. 20 வயசில் வந்து நான் பிலிட்டு 3rd இயர் பண்ணிகிட்ருக்கேங்க சார். அப்போ வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. 21 வயசுலாம் என் பையன் பிறந்துட்டான். அப்போ சார் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ஒரு இதில் கம்பெனியில் தான் வேலை செஞ்சிட்ருந்தாங்க. ரொம்ப கம்மியான ஒரு சம்பளம் தான். சம்பளம் கம்மியானது மட்டும் பிரச்சனை இல்லை, வாழ்க்கையே ஒரு பிரச்சனை. 20 வயசில் என் பையன் வந்து பிறந்துட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. வாழ்க்கையை வந்து சரியான ஒரு வழியில், சரி அவங்க ஏதோ சம்பாதிக்கிறாங்கம்மா நம்ம குடும்பத்தை ஓட்டிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமை கூட இல்லாமல் வாழ்க்கையில் எந்த நேரமும் ஒரு போராட்டம், ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, நிம்மதியான வாழ்க்கை இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம ஏன் வந்து இருக்கணும், என் பையன் 6 மாதத்து குழந்தை, அப்போ ஏன் இருக்கணும், இதுக்கப்புறம் நம்ம வந்து ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரகிள், எங்கள் வீட்லேயும் வர முடியாது, ஒரு பிரச்சனை நினச்சிட்டு நான் வீட்டு கூட வர முடியாது. ஏன்னா வீட்டில் அதுக்கப்புறம் எனக்கு 2 தங்கச்சிங்க பின்னாடி இருக்காங்க. இப்போ நம்மளால் அவங்களோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டக்கூடாது அப்படின்ற எண்ணம் எனக்கு இருந்துட்டு, சரி வீட்டுக்கும் நம்ம போகக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் நம்ம இங்கே ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்க முடியல. ஒரு நிம்மதியாக சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்கலன்னு கூட கிடையாது. ஏன்னா எப்போ என்ன ஆகுமோ, எந்த நேரத்து வந்து எப்படி இந்த சூழ்நிலைகள் ஆகுமோ அப்படின்னு நம்ம இது பண்ணாமல் கிட்டத்தட்ட நிறைய நாள் தூக்கத்தை கூட தொலைச்சிருக்கேனா. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வந்து தண்ணி சாப்பிட்டு வந்து ஒரு 3 மணிக்கு போல் அப்படி வருவாங்க. வந்துட்டு டெய்லியும் சண்டை அடிக்கிறது. நான் வந்து சின்ன பொண்ணு, எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கிறப்ப வாழ்க்கை வந்து அட்லீஸ்ட் என் அப்பா அம்மா வீட்டில் இருந்த மாதிரி ஒரு அமைதியாக இருக்குன்ற ஒரு நிலைமை கூட இல்லாத பட்சத்தில் நம்மளுக்கு வந்து அது ரொம்ப வந்து ஒரு மனசே ஒரு மாதிரி உடஞ்சி போச்சு எனக்கு.
அப்போ நான் ஏன் இருக்கிறது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து நான் ஏதோ பண்ணிக்கலான்னு கூட இது பண்ணி அந்த லெவலுக்கும் நான் போயிட்டேன். 6 மாதத்து குழந்தை அவனை விட்டுட்டு, அதாவது ஒரு விஷயம் நான் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தெரியும், வேறு ஏதோ நம்ம போய் சேர்ந்துடலாம் நான் இது பண்ணிக்கிட்டேன். அது அப்படி இது பண்ணுற பட்சத்தில் எனக்கு அவனோட முகம் ஞாபகத்துக்கு வருது, எப்படி நான் அவனை விட்டுட்டு போகிறது அப்படின்ற சிந்தனை இருக்குது. அதுக்கு மேலே என்னால் ரொம்ப அதீதம், அதாவது நம்மளுக்கு ஒரு ஆறுதலுக்கு கூட ஒரு இது கிடையாது. அம்மா அப்பா வீட்டுக்கு வந்தால் கூட நம்மளுக்கு அந்த இது ஆகிடும், அதுவுமே நம்மளுக்கு முடியாத ஒரு பட்சத்தில் அங்கேயும் போக முடியாது இங்கேயும் போக முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே மனசில் ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப விரக்தியாக அந்த சிந்திக்கிற ஒரு இதுவே போயிடுது நம்மளுக்கு. அப்போ வந்து பல விதமான சூழ்நிலை அந்த ரேஞ்சுக்கெலாம் போய் அதுக்கப்புறம் தெய்வாதீனமாக திரும்ப ஒரு வாழ்க்கையை வந்து இறைவன் அதுக்கப்புறம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தெரியும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பார்த்துக்கலாம், குழந்தைக்காக யாருமே தேவையில்லை, இவரே இல்லைன்னா கூட நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கலாம். நடந்து காட்ஸ் கிரேஸ் இருக்கணும்னு இருந்திருக்கு, இருந்து இந்த பேட்டியை கொடுக்கணும்னு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்திருந்தாங்க, அப்போ வீட்டுக்கு வந்திருந்தாங்க, அங்கே செஞ்சியில் இருந்தோம் நாங்கள். இப்போ செஞ்சியில் வந்து அத்தை வீடு பக்கத்தில், அவங்க அங்கேருந்து ஒரு 2 தெருவு தாண்டி அவங்க அங்கே குடும்பம் வச்சுருந்தாங்க. அப்போ அம்மா என்னை பார்க்கலான்னு வந்திருந்தாங்க. இது வரைக்கும் நான் எதுவுமே பெருசாக சொன்னது கிடையாது. அப்போ வந்து ஃபஸ்ட் டைம் வர்றப்ப நான் சொல்லலை, ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம திரும்ப போய் வீட்டில் இருந்துக்கிட்டு நம்ம தங்கச்சிங்களுக்கு பிரச்சனையாயிடுமே அப்படின்ற ஒரு காரணத்தினால நான் அதை சொல்லலைங்க சார். நாங்கள் யார்ட்டையும் ஷேர் பண்ணிடுறதுக்கே ஒன்றும் கிடையாதுங்க சார். அங்கே நான் குடும்பம் இருந்த வீட்டில் அவங்க முஸ்லீம், அவங்க வந்து அன்றைக்கி அம்மா வந்த அன்றைக்கி அவங்க வந்து பார்த்துட்டு ரொம்ப எங்கள் அம்மாவை திட்டாங்க, நீங்கள்லாம் என்னம்மா மனுஷால் என்ன மாதிரி பொண்ணை போயிட்டு என்ன மாதிரி ஒரு பையனுக்குமா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ரொம்ப திட்டாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க என்னம்மாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறப்ப அவங்க சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணை நீங்கள் பார்க்கறதே பெரிய விஷயம், உங்கள் பொண்ணு உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம், அந்த மாதிரி ஒரு நிலைமைலாம் நடந்து போச்சு அப்படின்னு சொன்னோடனே எங்கள் அம்மா பண்ண ஒரே நல்ல விஷயம், நீ இதுக்கப்புறம் இங்கே இருக்க வேணாம், அது ரெண்டு பொண்ணுங்க இருக்கட்டும் இல்லாமல் போட்டோம் என்ன வேணால் ஆகட்டும் நீ வந்துரு அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை கூப்பிட்டு வந்துட்டாங்க சார் வீட்டுக்கு. அவ்வளோதான் நம்ம லைஃபு அதோட சரி வேறு. ஆமாம் சார், ஏன்னா நான் வந்து அதுக்கப்புறமும் வந்து நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாலும் ஒரு இதுவுமே கிடையாது, நம்ம எதுவுமே செய்ய முடியாது சார். ஒருத்தரை எந்த விதத்துலையும் நம்மளால் திருத்த முடியல. நம்ம குழந்தையை காப்பாற்றிக்கணும், அவனை முதல்ல நம்ம காப்பாற்றிக்கணும். ஒரு நாளும் நடக்கிற பிரச்சனைகளில் அவன் கஷ்டப்படக்கூடாது, அவனை நான் பார்த்துக்கணும்னு சொன்னாக்க நான் முதல்ல நான் வந்து சேஃபாக இருந்தால் தான் அவனை நான் பார்த்துக்க முடியும். 21 வயசுலேயே இதெல்லாம் நடக்குது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஒரு இதுன்னா, அதுக்கு முன்னாடி அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப செல்ல பொண்ணு, பெரிய பொண்ணுன்றதுனால ரொம்ப செல்ல பொண்ணு எங்கள் அப்பாவுக்கு. ஆனால் கல்யாணம் பண்ணி கொடுத்து நான் திரும்ப வீட்டுக்கு வந்துருந்தேன், அதே அப்பாக்கே நம்மளை எப்படி நினைக்கிறாங்கன்னா ஒரு பாரமாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வீட்டுக்கு வந்த உடனே அவங்க முன்னாடி பேசுகிற விதமும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பொண்ணுன்ற ஒரு அஃபெக்ஷனோடு பேசுகிற இது போய் அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாத வீட்டுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பொண்ணுக்கு எப்படி வாழ்க்கை அமைய போகுது, என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு இது அவருக்கு வந்துடுச்சு. அதில் எல்லாத்துக்குமே ஒரு அப்பான்றதை மீறி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தேவையில்லாத ஒரு சரியாக கணக்கு பார்த்து அப்படி இது பண்ணுற மாதிரி, இதெல்லாம் பண்ணாக்கா உங்கள் பையனுக்கு எல்லாருக்குமே நான் பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனைகள் அவருக்கு வந்துடுச்சு. அது இன்னொரு வழிகளை தான் கொடுத்தது. அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு பக்கம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு பக்கம் வர்றப்ப நம்முடைய அப்பா அம்மா தான் நமக்கு மிகப்பெரிய பலம். அவங்களுக்கும் அவங்களையும் தப்பு சொல்ல விரும்பலை, ரொம்ப நல்லா தான் என்னை வளர்த்தாங்க இது பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு என்னென்னா பின்னாடி 2 பொண்ணு இருக்கிறப்ப இந்த பொண்ணு உட்காந்து எப்படி 2 பேருக்கு நம்ம வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, அவங்க சூழ்நிலை அப்படி, அதையும் டேக் ஓவர் பண்ணிடுனா அதுக்கு மிகப்பெரிய ஒரு சிந்தனைகள் வேணும். அதெல்லாம் நம்ம அப்பா அம்மாங்களுக்கு அந்த லெவலில் தான் அவங்களுடைய இது இருந்துச்சு. எனக்கு வந்து சார் அது வந்து லைஃப்பை தொலைச்சிட்டோன்ற ஒரு பக்கம் கஷ்டம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நான் வந்து தனியால் கிடையாது சரிங்களா, நான் தனியால் கிடையாது. எனக்கு வந்து பிடிச்சோ பிடிக்காமலே எனக்கு ஒரு குழந்தை இருக்கான், அவனை நான் பார்த்துக்கணும் புரியுதுங்களா. எப்படின்னாலும் நம்ம அம்மா ஒரு பிள்ளைக்கு சரிங்களா, அவர் சரியிருக்காரு சரியில்லைன்றதுனால நம்மளுடைய குழந்தைய நம்ம விட்டு கொடுத்துட முடியாது. எல்லா அம்மாவும் பண்ணுறது தான் சார் இது, எல்லா பெண்களும் பண்ணுறது தான் இது. நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை வந்துச்சு, நம்ம வாழ்க்கை வாழ்ந்தோம் பிடிக்கல அப்படின்ற ஒரு இதுக்காக நம்ம குழந்தை லைஃப்பை நம்ம நினைக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், முதல்ல நம்ம வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கம்ப்ளீட்டு பிலிட் சார் கம்ப்ளீட்டே பண்ணலைண்ணா, பிலிட் கம்ப்ளீட் பண்ணலை. மேரேஜ் ஆகிட்டு போயிட்டு ஒரு 2-3 மாதத்தில் பிலிட் ஃபைனல் இயர் வருது, ஃபைனல் இயருக்கு ஒரு அதுக்கு முன்னாடி செகண்ட் இயர் ஃபைனல் இயர் வருது. பிலிட் ஃபைனல் இயர் பார்த்தீங்கன்னாக்கா போயிட்டு நான் பிலிட் ஃபைனல் இயர் எழுதுறப்ப என் பையன் 23 நாள் குழந்தை
இவ்வளோ பிரச்சனைகள் கிடையில் வாழ்க்கையும் இந்த ஒரு பிரச்சனையிலே போயிட்டுருக்கு. இருந்தாலும் நம்ம எனக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவை, ஏதோ ஒன்று பிடிச்சிட்டு போகணும் நம்ம அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு 23 நாள் குழந்தைவன். அப்போ தான் அந்த ஃபைனலில் எக்ஸாம் முடிச்சுட்டு நான் வந்தேன். வந்து அதோட அப்படியே போயிட்டே இருந்தது. யாருமே இல்லை, தனிச்சு விடுறப்ப தான் சார் அந்த துணிச்சலை வரும். அதாவது எல்லாரும் நான் இருக்கேன்னு சொல்கிறப்ப அந்த துணிச்சல் வராது. எதுவுமே இல்லை, உன்னை நீ தான் பார்த்துன்னு ஒரு கட்டத்தில் நம்ம மனசில் தோன்றப்ப நம்மளுக்கு அசாத்திய துணிச்சல் வரும். அதனால் அதை நம்ம, அதாவது எது நம்மளுக்கு இல்லையோ அதை நினச்சி கவலையப்படக்கூடாது. நம்மளுக்கு என்ன இருக்குது, நம்மளுக்கு ஒரு குழந்தை இருக்கான், நம்மளுக்கு வந்து நல்லபடியான ஒரு ஆயுள் ஆரோக்கியத்தோடு நம்மளுக்கு கடவுள் நம்மளுக்கு நல்ல ஒரு இதை கொடுத்துருக்காரு. வாழ்க்கை சரியில்லாம் போட்ட ஒரு பாட்டு தான் சார் அது. அதனால் அதையே நினச்சிட்டு நம்ம கஷ்டப்பட்டு இருந்தால் ஒன்றுமே நடக்க போகிறதில்ல, எதுவுமே நடக்க போகிறதில்ல. அதனால் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும். நான் எப்படியாவது பையனை வந்து நல்லபடியாக வளர்க்கணும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அவனை நல்லபடியாக ஸ்கூல் சேர்க்கணும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப தான் நம்மளுக்கு என்ன நல்லது வரும்னாக்கா படிக்கிறது ஓரளவு நல்லா படிப்பேன். அது மெஸ்ஸெல்லாம் வச்சது இல்லைங்க சார். எனக்கு ஏன்னா யோசி ஒரு முடிவு வந்துட்டான், அப்பயே என்ன செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா டியூஷன் எடுக்க ஆரம்பித்தேன். அவனுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்குற அளவுக்கு ஏஜ் ஆகி போச்சு. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த ஃபீஸ் எல்லாம் வச்சு தான் சார் அவனை கொண்டு போய் நம்ம எல்லாம் ஃபீஸ் கட்டினேன். சாயங்காலம் காலையில் டியூஷன் எடுக்கிறது, அதுலேயே வீட்டுக்கும் காசு கொடுத்துருவேன். கொடுத்துட்டு ஏதோ இது பண்ணிட்டு குடும்பம் அப்படியே போயிட்டு இருந்தது. அப்புறம் சார் இந்த டியூஷனோட வருமானம்லாம் நம்மளுக்கு பத்தாது, வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு யோசிக்கிறப்ப ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பால் ஸ்டோர் ஒன்று, அந்த பால் ஸ்டோரில் வாண்டட் இருக்குது. ஃபஸ்ட்டு 900 ரூபா சம்பளம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே பரவாயில்ல, நம்ம இதில் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு 300 ரூபா 600 ரூபா வர்றதுக்கு அது பரவாயில்ல. நான் அப்போதைக்கு 900 ரூபான்றது ஓரளவு கொஞ்சம் பரவாயில்ல. 2 மாதம்தான், 2 மாதம் அங்கே வேலை செஞ்சேன். 2 மாதம் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கப்புறம் அது சரியாக வரல. சரி அதனால் முதல்ல எனக்கு என்ன தோணுன்னா இது நம்மளுக்கு உண்டான இடம் இல்லை, அது எனக்கு தோணிகிட்டே இருக்கும். மொத்தத்தில் சம்பாத்தியம் வேணும்னு நான் போனேன், அவ்வளோதான். அந்த சம்பாத்தியம் வேணும்னோடனே எனக்கு அது நிரந்தரமாக இருக்கணும்னு நினச்சிட்டே நான் போகல. அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் காசு நம்மளுக்கு வர்ற மாதிரி ஏதாவது கிடைக்குமான்னு அப்புறம் இன்னும் சீனியர் ஏஜென்சியில் ஒரு சேல்ஸ் இது பார்த்தீங்கன்னு சொன்னாங்க. அது ஒரு ஏஜென்ட் மாதிரி தான். அந்த ஏஜென்ட் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3-4 வருட காலம் அந்த சேல்ஸ் இதில் இருந்துச்சு. சேல்ஸ் இதில் அதுதான் கஷ்டம்னாக்கா அப்படி சொல்கிறதுன்னா காலையில் 9-10 மணிக்கு போனீங்கன்னு சொன்னாக்கா வீட்டுக்கு ஒரு 9 மணிக்கு மதியம் சாப்பாடு எடுத்துகிட்டு போக மாட்டேன். அப்போ மதியம் சாப்பாடு எடுத்துகிட்டு போகணுன்னு எடுத்துகிட்டு போகாத பட்சத்தில் என்ன பண்ணுவோன்னா வீட்டிலேருந்து அங்கேருந்து வீடு வந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். மதியம் நடந்து வருவேன், நடந்து வந்து வீட்டில் சாப்பிட்டுட்டு திரும்ப ஒரு 1/2 hour 1 hour திரும்ப ரிட்டர்ன் ஆகும், திரும்ப மதியம் போயிடணும். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நிற்கணுங்க சார், நின்றுட்டே இருக்கணும் சுற்றிட்டே இருக்கணும். அப்போ வந்து இப்படியே நம்ம லைஃப் போயிடுமா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருந்துச்சு. ரொம்ப இதுவாக இருக்கும் சார். அதாவது நம்மளை வந்து நம்மளுக்கு உண்டான ஒரு மரியாதை கொடுக்காத ஒரு இதில் வந்து நம்மளுக்கு, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் பாதிக்கப்படும். வேறு வழியே இல்லாமல் தான் அந்த வேலையை நான் செஞ்சிட்ருக்கேன். மனசு ரொம்ப சோர்ந்து போயிடும், என்னடா அப்பான்னு சொல்லிட்டு. நினச்சி கூட நினைக்கிறதுக்கு நேரமே கிடையாது முதல்ல சார், நினைக்கிறதுக்கு நேரம் கிடையாது. காலையில் போகிறோம், நைட்டு வந்து படுக்கிறோம், அதோட என்ன அடுத்து என்ன அப்படி தான் நம்மளுக்கு போயிட்டுருக்கோமோ தவிர நம்ம அதெல்லாம் பெருசாக மனசுக்குள்ளார கொண்டுட்டு போய் அதை ஃபீல் பண்ணுறதுக்குண்டான நேரம் கிடையாது. அந்த நேரம் அது கிடையாது. என்ன பண்ணலான்னு மட்டும் யோசிக்கலாம், ஃபீல் பண்ணவே கூட வழியே இல்லைங்க சார். ஃபீல் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அதெல்லாம் நான் செய்யவே விரும்பலை. எனக்கு தெரியும் இப்படி தான் இருக்குது, இது எப்படி ஓவர் கம் பண்ணுறது தான் நான் யோசிச்சேன் தவிர அதை நினச்சி ஃபீல்லாம் பண்ணிகிட்டே உட்காந்துருந்தது. அது யதார்த்தம் என்னன்னு சொன்னாக்கா, அதாவது அங்கே எல்லாருமே வந்து பாரு தனியாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தனியாக இருக்கிறத நம்ம மறந்துட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்ருப்போம். இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஒரு சிலர், ஆனால் நான் பொதுவாகவே கொஞ்சம் அமைதியாக இருப்பேன்றதுனால அவங்க கொஞ்சம் பாவப்படுற மாதிரி பேசுவாங்க. எனக்கு பிடிக்காது அது, ஏன்னா நான் தனியாக இருந்து நான் இது பண்ணுறேன், என்ன பாவம் இருக்குது, என்ன சிம்பத்தி இருக்குது இதில், என்னை பார்த்து யாரும் சிம்பத்தி ஆகாதீங்க, நான் இப்போ தான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்றதான் சார் நான் நினச்சேன். ஏன்னா நான் அந்த சுச்சுவேஷனோட இந்த சுச்சுவேஷனில் ஓரளவு நிம்மதியாக நான் என்ன பண்ணுறதுன்றது தெளிவாக என்னால் சிந்திக்க முடிஞ்சது. சமூகம் அப்படி தான், நம்ம வந்து சமூகத்துக்கிட்ட பர்மிஷன்லாம் கேட்கக்கூடாது. நம்மளுக்கு உண்டானது நம்ம எடுத்துக்கணும். நம்ம எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம நடத்திக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அப்போ வந்து 2002 போல் 3வதோ இன்னமும் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ படிச்சுட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எனக்கு தான் சொல்லிகிட்டே இருக்குது, மனசு சொல்லிகிட்டே இருக்குது, இது உன்னோட இடம் கிடையாது சுகி, எனக்கு வந்து பிஎட் பண்ணணும், முடிச்சிட்டோன்னே பிஎட் பண்ணால் தான் டீச்சிங் இதெல்லாம் எனக்கு இஷ்டம், இல்லை பிஎட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அப்போதைக்கு கரஸில் கிடையாது, நான் கரஸில் தான் பண்ண முடியும், அப்போ போய் நான் ரெகுலர் பண்ண முடியாது, நான் ஃபேமிலியை ரன் பண்ணிவிட்டு என்னால் பிஎட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பண்ணுற பார்த்து நான் எனக்கு பேப்பரில் ஆட் பார்க்குறேன், அதில் வந்து டிப்ளமோ இன் பிரைமரி எஜுகேஷன் அப்படின்னு ஒரு கோர்ஸ்,
அந்த கோர்ஸ் முடித்தாக்கா நான் வந்து டீச்சிங் எதுக்கு போகலாம், ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கோ ப்ரைவேட் ஸ்கூலுக்கோ போகலாம். டிப்ளமோ இன் ப்ரைமரி எஜுகேஷன் ஒரு கோர்ஸ் அப்போதைக்கு வந்துச்சு, 2 வருஷம் கோர்ஸ் அது. பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதை முடித்தாக்கா ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு எலிஜிபிள், வெறும் டிகிரியாக இருக்கிறத விட ப்ளஸ் இது இருந்துச்சுனாக்கா நம்ம எலிஜிபிள் ஆகிடுவோம் அதுக்கு. நைட்டு 9 மணிக்கு அங்கேருந்து வரேன் சார், வந்துட்டு ஒரு 10-11 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு தம்பியெல்லாம் தூங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் புக்கை எடுத்து வச்சு படிக்கிறது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த ப்ராக்டிக்கல் ஒர்க் ஃபுல்லாக பண்ணுறது. எனக்கு இந்த படிக்கிற டைம் இந்த ரொட்டீன் டைம் என்னன்னாக்கா 11 to 2, இப்படி தான் இப்படி தான் இந்த 2 வருஷம் கோர்ஸ் முடித்தேன் சார். இப்போ இதுக்கப்புறம் நம்ம இதை விட்டுட்டு ஏதாவது ஒரு ஸ்கூல்ஸ்க்கு ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஓடியில் சார் அங்கே ஒரு 2 வருஷ காலம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கு பாருங்கள், அங்கே வந்து ஒரு 3 வருஷமாக இருந்தேன். அதுக்கப்புறம் வண்டிப்பாளத்தில் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் சார் அங்கே ஒரு 6-7 வருஷம் இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் காலம் கிட்டத்தட்ட ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் இருந்தாச்சு சார். இதுக்கு இடையில வந்து எம்ஏ டிஸ்கண்டினியூ விட்டுருந்தேன், அந்த எம்ஏ கிளியர் பண்ணேன், எம்ஃபில் கிளியர் பண்ணேன். கிளியர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கூல் போயிட்டு கிளியர் பண்ணுறேன். ஒரு டிகிரி தவிர மற்ற எல்லாமும் வந்து கரெக்ட் சார். இப்போ இந்த என்னென்னா இவருக்கு ஒரு 3-4 வருஷம் நான் அந்த ஸ்கூலில் இருக்கிறப்ப சேலரி கொஞ்சம் கூட்டி கேட்குறேன்னா, பிஎட் நீங்கள் முடிக்கலை உங்களுக்கு எப்படி நான் வந்து கூட கொடுக்குறது, நீங்கள் பிஎட் முடித்தா தான் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறது, கரெக்ட் சார் இல்லை என்ன பண்ணுறது, ரெகுலர் போக முடியலன்னா சாட்டர்டே சண்டேஸ் கிளாஸ் போயிட்டு அந்த ரெகுலர் என்ன பண்ணுறோமோ அதை நம்மளோட கேப்பபிள் இருந்தால் நம்ம பண்ணிக்கலாம். அப்போ 37 வயசில் நான் வந்து பிஎட் ஜாயின் பண்ணுறேன். சனி ஞாயிறு ஃபுல்லாக அந்த காலேஜு, வெளியே திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்மளுக்கு ஸ்கூல்ஸ். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எங்கள் காலேஜ் போயிட்டு வர்றப்ப பையன் வீட்டில் இருப்பான், அவனுக்கு எதாவது சமைச்சு கொடுக்கணும் சண்டேனாக்கா பார்த்தீங்கன்னாக்கா வர்றப்ப சிரிப்பாக இருக்கும் எனக்கு. பூண்டெல்லாம் உரிச்சிட்டு வந்திருக்கேங்க சார், நான் பஸ்லேயே பூண்டெல்லாம் உரிச்சிட்டு வந்திருக்கேன். இப்படி இது பண்ணி பிஎட் முடித்தேங்க சார், பர்சன்டேஜ் டிஸ்டிங்க் 12 பாஸ் பண்ணேன் சார். நான் அதோட பிஎட் அதோட கிளியர் பண்ணிவிட்டு வந்து திரும்ப ஸ்கூலில் கேட்குறேன், எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்லைம்மா அதே சேலரி தான் கொடுக்க முடியும்னா அடுத்த வருஷம் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னோடனே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் அப்பயும் முடிவு வந்தேன், கூடிய சீக்கிரம் நம்ம வந்து நம்ம லைஃப்பை நம்ம பார்த்துட்டு போகணும். 2011 ஃபஸ்ட்டு டெட்டு வருது. டெட்டு வந்து நான் படிக்கலை, ஃபஸ்ட்டு அடித்தேன்னு சொன்னாக்கா 77-1 தான் சார் அடித்தேன். நான் அவட போகிறதுக்கு டைம் இல்லை, அங்கேருந்து போயிட்டு நான் வந்து படிக்கிற அந்த 2-3 மணி நேரம் பத்தலை அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனை வந்து போச்சு எனக்கு. ஆனால் எப்படியும் ஆனால் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், அந்த 2012 எல்லாமே எப்படியாவது கவர்மெண்ட் பொசிஷன் போயிடும். இப்போ 2013 ஸ்டார்ட் ஆகுதுன்றப்போ அப்போயும் டேட்டு கால்ஃபர் பண்ணியிருக்கான். டேட்டு கால்ஃபர் பண்ணுறப்ப அப்போ எங்கள் கசின் இருக்காங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, நீ ஸ்கூலை ரிசைன் பண்ணிவிட்டு நீ படித்தனாக்கா நீ படிச்சிருவோம்மா, ஃபேமிலி எப்படி ரன் பண்ணுறது, அதுதான் நம்ம பண்ணிவிடுவோம் தெரியும் ஆனால் ஃபேமிலி எப்படி ரன் பண்ணுறது, அந்த ஒரு கேள்வி மனசில் பெருசாக ஓடிட்டு இருந்தது. இல்லை இல்லை நீங்கள் பண்ணுமா அவனால் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதோட கொஞ்சம் மனசில் கொஞ்சம் பயத்தோடு தான் ரிசைன் பண்ணிட்டு வந்தேன். ரிசைன் பண்ணுறப்பே மிகப்பெரிய ஒரு, இன்றைக்கி இதை ரிசைன் பண்ணுறோன்னா திரும்ப ஒரு ஸ்கூலுக்கு நம்ம ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போயிட்டு நம்ம போகவே கூடாது, இதுக்கப்புறம் போனால் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக மட்டும்தான் நம்ம போகணும். 2013 வந்து ஒரு 3-4 மார்க் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், 104 மார்க் எடுத்து கிளியர் பண்ணுறேங்க சார். இப்போ 104 மார்க் எடுத்து போக முடியல, அந்த மார்க்கால் போக முடியாது, அதில் வெயிட்டேஜ் கொண்டு வந்துட்டாங்க. வெயிட்டேஜ் கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க, 10th இருக்கிற பர்சன்டேஜில் கொஞ்சம் எடுத்து 12th பர்சன்டேஜ், டிகிரி பர்சன்டேஜ், பிஎட் பர்சன்டேஜ், இவ்வளோ பர்சன்டேஜும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடுக்க ஆரம்பித்தோன்னா பார்த்தீங்கன்னாக்கா சார், இப்போ இருக்கிற இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு 5 வருஷம் படிக்கிற ஒரு 10th 12th மார்க்குக்கும் நான் எப்போ சார் 10th முடித்தேன், 87 முடித்தேன் நான் 10th, அப்போ இருக்கிற மார்க்குக்கும் டிஃப்ரெண்ட் இல்லைங்களா. 104 மார்க் எடுத்து என்னால் போக முடியலன்ற பட்சத்தில் அது மிகப்பெரிய ரொம்ப மிகப்பெரிய மன உளைச்சல் ஆகிடுச்சு. அப்போயும் எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வயசு கிட்டத்தட்ட 40 கிட்டத்தட்ட 40 தாண்டி கிராஸ் பண்ணியிருக்கோம். அப்போயும் நான் போக முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலை எனக்கு மிகப்பெரிய நம்ம ரிசைன் பண்ணிட்டோம் வேறு, என்ன பண்ணுறது ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பாரமாக இருந்துச்சு. அப்போ தான் சார், அதுக்கு முன்னாடி கூட நான் ரொம்ப பெருசாக எழுதுதில்லை. அப்போ அந்த சூழ்நிலை எனக்கு ரொம்ப பெயின் ஆகிப்போச்சு, எல்லாத்தையும் நம்ம எப்படி ஃபேமிலியை ரன் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கடையிலே பார்த்தீங்கன்னா அந்த டெட்டு இது எழுதுகிறப்பயே பார்த்தீங்கன்னாக்கா டிஆர்பி ஒன்று எழுதினேன். அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா டெட்டும் டிஆர்பியும் கிட்டத்தட்ட நியர்பை வந்துச்சு அது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது 98 மார்க்குன்னு சொல்லிட்டு 100 மார்க்கும் ஏதோ கட் ஆஃப் வைக்கிறான். அப்போ 2 மார்க்கில் எனக்கு போச்சுங்க சார். அது என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல. சரி ஓகே ரைட் அப்படின்னு நினச்சிட்டு அதோட அப்படியே இருந்துட்டுருக்கப்ப தான் எங்கள் கசின் இருக்காங்க, அவங்க என்ன சொன்னாங்க, இல்லைம்மா நீ டிஆர்பியே ட்ரை பண்ணு. 2016 வந்து கோச்சிங் சென்டர் கூட்டு போயிட்டு என்னை விட்டாங்க எங்கள் கசின், அதோட கூப்பிட்டு போய் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட 43
42 முடிஞ்சு 43. பயம் இருந்துச்சுங்க சார். அந்த பயம் என்னத்தை கொடுத்ததுன்னா, 25 வயசு பொண்ணு ஒரு 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 இதை வந்து ஒரு மணி நேரம் படிக்கேன்னா, நான் 2 மணி நேரம் படிக்க நான் முடிவே எடுத்துட்டேன். 1 மணி நேரம் படிக்கணும், 2 மணி நேரம் படிக்க போகிறோம், அவ்வளோதானே. ஆனால் அனுபவம் அவங்களோட நம்மளுக்கு ஜாஸ்தி இல்லை. அந்த அனுபவம் எவ்வளோ விஷயத்தை பண்ண வைக்கும்ல. இது வரைக்கும் நம்மளால் பண்ண முடியுமான்னு ஒரு சின்னதாக ஒரு பயம் இருந்துச்சு பாருங்கள். இந்த டெட் அடிச்சோன்னா அந்த பயம் எனக்கு போயிடுச்சு. அந்த ஃபஸ்ட்டு ஒரு வெற்றி இருக்குது பார்த்தீங்களா, அது நான் போஸ்டிங் வேணால் போகாமல் இருக்கலாம், அது வந்து மிகப்பெரிய ஒரு பலமாக ஆயிடுச்சு எனக்கு. இப்போ 2017 நான் எக்ஸாம் எழுத போகிறேன். போயிட்டு உட்காந்து இவ்வளோலாம் நம்ம நல்லா ரெடி பண்ணியிருக்கோம். அதான் அப்போ அந்த கொஸ்டினில் வந்து என்ன நினச்சிட்டேன், இது இதில் என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுக்கணும், அவ்வளோதான், இதை நினச்சி நான் பயப்படக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு தான் சார் அந்த கொஸ்டின் பேப்பர் அடித்தேன். நம்ம அவமானப்படுறது, நம்ம ஒரு கிளாஸ்க்கு வர்றது முதற்கொண்டு, நம்ம வேலைக்கு வர்றது முதற்கொண்டு எல்லாருமே என்ன சொல்லியிருப்பாங்க, இது ஏன் படிக்க போகுது, இது ஏன் வேலைக்கு போகுது, அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களோட இருந்துக்கலாமே சொல்வாங்க. ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணாக்கா அட்ஜஸ்ட் பண்ண முடியாத லெவலில் தான் நம்ம வரோன்றது அவங்களுக்கு. ஏன்னா ஒரு 3rd பர்சனுக்கு அவ்வளோதான் தெரியும். ஏன்னா நம்ம எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி வந்த முடி அங்கே இருந்தால் நம்ம இருக்க மாட்டோன்ற ஒரு சுச்சுவேஷன்லாம் அம்மா என்னை கூப்பிட்டுட்டு வராங்க. ஆனால் 3rd பர்சனுக்கு அதெல்லாம் தெரியாது. அவங்க அவங்களோட வேயில் அவங்களோட கான்செப்டில் என்ன பார்ப்பாங்கன்னு சொன்னாக்கா, இது ஏன் தனியாக இருந்து கஷ்டப்பட்டுருக்கு, எதை போனால் சம்பாரிச்சு போடுவோம், அதை ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியதானே அப்படின்ற ஒரு இதில் அவங்க இது பண்ணுறவங்களை தவிர நம்ம அங்கே இருக்க முடியாத பட்சத்தில் தான் வந்திருக்கிறோம். கண்டிப்பாக ஒரு துணையோட ஒரு கணவனோட சப்போர்ட் கண்டிப்பாக எந்த ஒரு பொண்ணுக்கும் இருக்கணும். அது இல்லைனாலே அது மிகப்பெரிய வலி, சரிங்களா. அது நான் என்ன தான் சொன்னாலும் அது வலி தான், அந்த வலியை கண்டிப்பாக தாண்டி தான் வரணும். அது ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அப்படி இல்லைனா கூட பேரண்ட்டோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும். அப்பா அம்மாவோட, ஏன்னா அப்பா அம்மா நம்மளை பற்றவங்க, அவங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும். அவங்களால முடி அவங்க ஒன்று, அவங்களோட சப்போர்ட் இருக்கணும், கணவனோட சப்போர்ட்டு. அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அப்பா அம்மாவோட சப்போர்ட் இருக்கணும். இது ரெண்டு பேரோட சப்போர்ட்டும், அதாவது அப்பா அம்மாவோட சுத்தமாக நம்மளை விட்டுடலை, பெரிய அளவில் நம்மளை வந்து தாங்கி பிடிக்கல. அச்சீர கூட இருந்தோம் எல்லாமும் பண்ணாமல் தவிர பெரிய அளவில் தாங்கி பிடிக்கல. இருக்கிறதுக்கு ஒரு இடம் ரைட், நம்ம தனியாக இருக்க முடியாது. சின்ன வயசு நம்ம வந்து தனியாக இருக்க முடியாது, தனியாக இருக்க நம்மளை சேஃப் இல்லை. அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து முக்கியமான ஒரு விஷயம், நம்மளுடைய துணை யா துணைவன் கணவன் யார் இருக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்ணுறப்ப, ரிஜெக்ட் பண்ணுறப்ப நம்மளை சரியாக நம்மளுடைய வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம குழந்தையும் நம்மளையும் சரியாக பார்த்துக்காதப்ப நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு வைராக்கியம் வரும். புரியுதா, மிகப்பெரிய ஒரு வைராக்கியம் வரும். இந்த சமுதாயத்துக்கு பதில் சொல்லணுன்றது ஒரு வைராக்கியம். அதாவது நம்மளுக்கு கூட இருக்க ஒரு துணையே சரியாக நம்மளை புரிஞ்சிக்கல, நம்மளை வந்து சரியாக வழி நடத்தலைன்ற பட்சத்தில், இந்த சம்பாத்தியத்துக்காக மட்டும் நான் வந்து உன்னோட நான் இருந்து நான் கஷ்டத்தெல்லாம் தாங்கிக்கிட்டு, ஏன் கஷ்டத்தை தாங்கிக்கிறதுனால ஒரு நல்லது நடக்குன்னா கூட பரவாயில்ல, அதனால் நானும் எழுது என்னோடய வாழ்க்கையும் என்னோடய மன உளைச்சலுக்காலா அவனோட மன உளைச்சலுக்காலா இது பண்ணுறதை விட, ஓ முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கிறேன், ஓ முன்னாடி நான் தனியாலாம் வாழ்ந்து காமிக்கிறேன். அப்போ நீ நினச்சி நீ என்ன நினச்சி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, நீ நினைப்பல்ல. ஆ, அப்போ உனக்கு வந்து பொக்கிஷம் கிடச்சிருக்குன்றது நீ உணரணும். புரியுதா, இப்போ உணர்ந்தாலும் நம்ம வந்து அதை பற்றி நம்ம கவலைப்பட போகிறத, அதாவது அந்த வடி நான் உனக்கு திரும்ப பதில் வந்து நான் வந்து வாழ்ந்து காமிக்கிறேன், அவ்வளோதான், உன நான் பழிலாம் வாங்கலை, நான் வாழ்ந்து காமிக்கிறேன், நான் வாழ்ந்து காமிக்கிறேன், சரியா. என்னை இந்த சொசைட்டி அப்படி இது பண்ணுற சொசைட்டி முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கிறேன், என் குழந்தையோட நான் அதாவது சார் இவ்வளோ விஷயத்தையும் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா, என் குழந்தைய விட்டுட்டு என் பிள்ளைய விட்டு நான் எதுவுமே யோசிச்சது கிடையாது. அவனோட அவனை படிக்க வச்சுட்டு அவனுக்கு ஒரு லைஃப்பை கொடுத்துக்கிட்டு தான், அதோட தான் நான் படித்தது முதற்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, படித்தது எல்லா இதுவும் இது பண்ணி பார்த்தேன்னா அவன் லைஃப்பை இது பண்ணி என் ஃபேமிலி இது எல்லாமே ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிட்டே நான் பண்ணுறேன். தனியாக படித்து நான் வரல, ஃபேமிலியை ரன் பண்ணுறேன். எனக்கு என்னென்னா, நம்மளை அப்பா செல்லமாக வளர்த்தாங்க, இது பண்ணாங்க, எல்லாமும் இது பண்ணாங்க, ஆனால் நம்ம திரும்ப வாழ்க்கை சரியில்லை, அவங்க பார்த்து கொடுக்குற வாழ்க்கை தான் வாழ்க்கை சரியில்லை. நம்ம திரும்ப வீட்டுக்கு வர்றப்ப அவங்கள்ட்டையும் நம்மள்ட்ட ஒரு வித்தியாசம் இது பண்ணுறப்ப அது மிகப்பெரிய வழியாக இருந்தது எனக்கு. அந்த வழியெலாம் கூட எனக்கு தெரியல பெருசாக, நம்ம அப்பா அம்மாவே நம்மளை வந்து இந்த லெவலில் நம்மளை வந்து இது பண்ணுறாங்களே, பெருசாக அவங்க வந்து நம்ம மேலே ஒரு ஈடுபாடே காமிக்க மாட்டாங்களேன்றது, அப்பா அம்மாவே இப்படி இருக்குது, அப்போ சொசைட்டி எப்படி இருக்கும், சொசைட்டியை பார்த்தா சொசைட்டி எப்படி இருக்குது, அப்போ எல்லாமே உதாசீனப்படுத்துகிற ஒரு இதில் நம்ம இருக்கோமா? அதுக்காகவா நம்மளை கடவுள் படைத்தார்? கிடையவே கிடையாது. யார் உதாசீனப்படுத்துகிற நிலைமையில் நான் கிடையாது. நான் வந்து என்ன பண்ணணும், நான் இது பண்ணி என்னோட இதில் இது பண்ணி என்னோடய வாழ்க்கையை நான் வாழ்ந்து நான் 4 பேருக்கு உதவணும். அவங்கள நம்பி நான் இல்லை, இப்போ யாரையுமே நம்பி நான் இல்லை, சரிங்களா. இப்போ யார் இப்போ இது பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே தெரியும் நம்மளை நம்பி அவங்க கிடையவே கிடையாது. அவங்க அவங்கள நம்பியிருந்தாங்க, அவ்வளோதான், சரிங்களா. அதனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக இருக்கணும்,
இப்போ என்ன யாரெல்லாம் வந்து இவங்க என்ன பெரிய ஆளா அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சாதாரண ஒன்று பொண்ணு தானே நினச்சிடுறது, சாதாரண ஒன்று பொண்ணு தானே என்னப்போ அப்படின்னு நினச்சிட்றாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு முன்னாடியெல்லாம் வாழ்ந்து காமிக்கணும். இந்த ரிசல்ட் வர்றப்ப என்னன்னு சொன்னாக்கா, எனக்கு அப்பட்ட என்கிட்ட வந்து அப்போ டச் ஃபோன்லாம் கிடையாது, நான் ஒரு முடியோடு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரிசல்ட் வருது, ரிசல்ட் என்கிட்ட ஆண்ட்ராய்டில் இருந்தனால எனக்கு வந்து கரெக்டாக அந்த வந்து எனக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு எனக்கு தெரியல. அப்போ என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பத்மான்னு சொல்லிவிட்டு, அவங்க என்னோடய டெட் அடித்தவங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, சோசியல்லாம் போனாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க தான் எனக்கு ஃபோன் அடிச்சிருந்தாங்க. ஃபோன் அடித்து, அக்கா இந்த மாதிரி சேஃப் ஃபிஃப்த்து மார்க் வந்திருக்கேன் எங்கக்கான்னு, என்னம்மா சொல்கிற அப்படின்னு. இல்லைங்கக்கா, அதாவது எனக்கு எந்த ரியாக்ஷனுமே இல்லை. ஏன்னா ஏற்கனவே நம்ம ஒரு டைமு 104 மார்க் எடுத்து சிவி கடைசி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் போயிட்டு நம்ம போஸ்டிங் போகல சரிங்களா. அப்படி இருக்க பட்சத்தில் இவங்க சொல்கிறாங்க இவங்க இது பண்ணுறாங்க அப்படின்றது உண்மையாக பொய்யா முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா சுகேஷ் ரமணி உங்கள் பேர் தானே, ஃபஸ்ட் பேஜில் இருக்குது பாருங்கள் உங்கள் பேஜ் உங்கள் பேர் அப்படின்றாங்க. அம்மா நான் அப்புறம் சொல்கிறேன் நம்பர் அனுப்பிச்சி, அம்மா இந்த நம்பர் தானான்னு பாரு அப்படின்னு சொல்கிறேன். திருப்பி அனுப்பிச்சி விட்றேன், அக்கா இந்த நம்பர் தான்க்கா. ஏக்கா அப்படியா, சரி, எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஏன்னா நம்ம அவ்வளோ வழிபட்டோம், எதுக்கும் எக்ஸைட் ஆகிற மனநிலையில் நம்ம இல்லை. அப்படியாம்மா ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம் இதாதுன்னு அந்த பொண்ணு குதிக்குது. நம்மளுக்கு அந்த இது இல்லை. ரைட்டு, போஸ்டிங் வந்து போய் உட்காந்து கையெழுத்து போட்டு ஃபஸ்ட்டு மாதம் சேலரி வாங்காது அது கன்ஃபார்ம் அப்படின்ற மனநிலைக்கு நான் வந்துட்டேன் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா. அதுக்கப்புறம் என் தங்கச்சி வீட்டுக்கார் வந்து விழுப்புரம் போயிருக்கார். அவர் போயிட்டு இது பண்ணிட்டு வர்றப்ப, உங்கள் அக்கா டிஆர்பி பாஸ் பண்ணிட்டாங்க போலமே என் தங்கச்சிகிட்ட சொல்லியிருக்கார். என் தங்கச்சி எனக்கு கால் பண்ணுறா, அக்கா டிஆர்பி செலக்ட் ஆகிட்ட போல இருக்கான்னு. எப்படி சொல்கிற அப்படின்னு, ஏன் பாத்தியா அதில் பாத்தியா ஃபோனில் பாத்தியா ஆண்ட்ராய்டு இதில் ஃபோனில் பாத்தியா அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். இல்லை இல்லை, விழுப்புரத்தில் கட் அவுட் வச்சுருக்காங்களா அப்படின்னா, கட் அவுட் ஆகி அப்போ திரும்ப நஜமாக தான் கட் அவுட் வச்சுருக்காங்க, என்னோட தானா அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். ஆமாம் உங்களோட தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கடவுள் ஒரு விஷயத்தை நம்மளுக்கு கொடுக்கலன்னு வச்சுங்களேன், ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னாக்கா, அதை விட ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நம்மளுக்கு கொடுக்க போகிறார். இப்போ டென்ட் அடித்து நான் போயிருந்தேனாக்கா, ஒரு 9th 10th கிளாஸ் எடுக்கிற ஒரு டீச்சராக போயிருப்பேன். ஒன்றும் பிரச்சனை, ஹாப்பி, நல்லா தான் இருந்திருப்பேன். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா, ஜஸ்ட்டு ஒரு டிஆர்பியில் ஒரு எப்படி பார்த்தாலும் 100,000 அந்த 1.5 லட்சம் அந்த பேர் இது பண்ணுற பட்சத்தில் நம்ம ஒரு ஸ்டேட்டில் ஒரு 5th மார்க்கில் வரோம். எத்தனை வயசில் வரோம், 44 வயசில் வரும். அது வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னாக்கா, இன்றைக்கி தான் உள்ள நம்பிக்கையை நான் பேசுகிறனாலே அது மிகப்பெரிய ஒரு பலமாக எனக்கு இருக்குது. என்னுடைய வாழ்க்கையை மாற்றிச்சிங்க சார். அது வாழ்க்கைனாக்கா சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை, என்னுடைய சிந்தனைகள் என்னோடய செயல்கள் எல்லாத்தையுமே இது மாற்றிருக்கு. மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையுரிய மனுஷியாக அது மாற்றிருக்கு எனக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் படித்தேன் பார்த்தீங்களா, இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் படித்தது எனக்கு எதை கொடுத்துருந்தாக்கா, நான் எக்ஸாம் கிடைக்கிறது மட்டும் யூஸ் ஆகலை. ஒரு இப்போ இந்த கொஸ்டின் நம்ம பார்த்து டக்குன்னு அவசரப்பட்டு ஒரு கொஸ்டின் அடிக்க மாட்டோம், அதனால் மிஸ்டேக் பண்ணியிருப்போம். அப்போ எதையுமே வாழ்க்கையில் அவசரப்படக்கூடாது. அந்த கொஸ்டின் நம்ம எப்படியும் நம்ம இது பண்ணி தப்பு பண்ணுறோமோ, வாழ்க்கையில் அவசரப்பட்டு தப்பு பண்ணக்கூடாது. எதுலேயுமே அவசரப்படக்கூடாது, எல்லாத்துக்குமே நிதானிக்கணும். ஒரு கொஸ்டின் ஒரு இது ஒரு ஆங்கிளோட பார்க்காது, அது ஒரு 4 ஆங்கிளில் பாரு, 4 கொஸ்டினையும் பாரு. லைஃப்பை நல்லா ப்ராடாக யோசி, நல்ல ஆழமாக சிந்தி, ஆழமாக சிந்திச்சு முடிஞ்ச வரைக்கும் அதை சரியாக இது பண்ண கொண்டு போ. அந்த ஒரு நிதானி, அவசரப்படாது. இந்த கொஸ்டின் நம்மளுக்கு தெரியுமே இந்த ஆன்சர் இது பண்ண, அந்த நிதானம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமில் அடித்த அந்த நிதானம் எனக்கு வாழ்க்கைக்கும் இதுவாகுது. இன்றைக்குமே முடிஞ்ச வரைக்கும் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு டக்குன்னு கோவப்படக்கூடாது, அதை அனலைஸ் பண்ணணும். யாராவது ஒன்று சொல்லிவிட்டால் அதை நம்ம டக்குன்னு நம்பிடக்கூடாது. அதில் அதில் அவங்க சொல்கிறது உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பொய்யாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எப்படியுமே நீ எடுத்துக்காத, அதுக்கப்புறம் நீ யோசிச்சு அதை முடிவேடு. இந்த விஷயத்தெல்லாம் எனக்கு இந்த டிஆர்பி சொல்லி கொடுத்துருங்க சார். வெறும் படிப்பை மட்டும் ஒரு வேலையை மட்டும் அது கொடுக்கல. இதனால தான் படிப்பு வந்து மிகப்பெரிய அவசியன்றது எனக்கு தெரிஞ்சு. நான் இந்த ஆங்கிளில் யோசிச்சதில்லை, ஆனால் இப்போ எனக்கு தோணுது ஏன் அந்த அந்த முன்னாடி இருந்ததை விட நிதானம் எனக்கு வந்து அப்போ அதிகமாக இருக்குது. அவனை நான் வந்து ஒரு நல்ல ஆளாக்கணும், அவனை ஒரு லெவலுக்கு நான் கொண்டுட்டு வரணும். என்னோடய வாழ்க்கை நம்ம குடும்பத்து வாழ்க்கை அவனை வந்து எந்த விதத்தில் இது பண்ணிடக்கூடாது. அவங்க அப்பா இல்லைனாலும் நான் அவங்க அப்பா என்ன செய்வாங்களோ எல்லா விஷயத்தையும் நான் அவனுக்கு பண்ணணும். என் அதாவது எனக்கு அந்த 20-21 வயசே எனக்கு பெருசாக எதுவும் தெரியாதுங்க சார், எதுவுமே பெருசாக தெரியாது. இவ்வாழ்க்கையில் இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் இதெல்லாம் இப்போ பேசுகிறேன். அப்போ எனக்கு அதெல்லாம் பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஒரே விஷயம் எனக்கு தோணுது என்னென்னாக்கா, எனக்கு ஒரு பையன் இருக்கான், எனக்கு ஒரு குழந்த இருக்குது. அந்த குழந்தைய நான் வந்து வாழ்க்கை சரியில்லைன்றதுனால விட்டுறக்கூடாது. இந்த என்னோடய வரிஸ் அவனை வந்து பாதிக்கக்கூடாது, என்னோடைய கவலைகளை தூக்கி அவன் மேலே நான் திணிக்கக்கூடாது. அதை நான் யோசிக்கிட்டு நான் உட்கார்ந்துருந்தேன்னா அவனை பார்த்துருந்த ஆள் கிடையாது.
அவனை நான் தான் பார்த்துக்கணுன்ற பட்சம் நான் கவலையில் அங்கே உட்கார முடியாது. வாய்ப்பே இல்லை. கவலை இருக்கும், இல்லாமலாம் இல்லை. கவலைகள் இருக்கும், இப்போ பேசுகிறத தவிர கவலைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், எவ்வளோ விஷயங்கள், மன போராட்டங்கள் இருக்கும். வாழ்க்கையில் வந்து அடுத்த லெவல் போயிட்டு நம்ம சரியான ஒரு இது இல்லைனாக்கா அவனை படிக்க வைக்க முடியாது, அவனை ஒரு லெவல் கொண்டு வர முடியாது, அந்த மாதிரி ஒரு பயம்தான். மற்றபடி வாழ்க்கையை பார்த்துலாம் நான் எதுக்கும் பயப்படலைங்க சார். அவனை ஒரு லைஃபுக்கு நம்ம ஒரு சரியாக லெவலில் ஆகாமல் அவனை நம்ம ஒரு லெவல் காக்க முடியாது. அந்த ஒரே பயம்தான் எனக்கு இருந்துச்சே தவிர அந்த பிடிப்பு அவன் தான். லைஃப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பிடிப்பு அவன் தான். நம்மளுக்கு லைஃப்பில் வந்து தனியாக ஒரு பொண்ணாக இருக்க வரைக்கும் நான் அதை செஞ்சிருப்பேனா எனக்கு தெரியல. நம்மளுக்கு வந்து தெரிஞ்சோ தெரியாமலே நம்மளுக்கு ஒரு குழந்தை இருக்குது, நம்மளை நம்பி அவன் இருக்கா, ஒரு அம்மான்ற ரோல் தான் எனக்கு அப்போ வந்துச்சே தவிர நான் பொண்ணுன்றது அப்புறம் தான் அது இப்போ தோணுது. இப்போ வந்து கொஞ்சம் பெரிய பிள்ளையாக ஆகிட்டான்னொடனே இப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா இந்த சிந்தனைகள்லாம். இப்போ ரைட்டு, அவன் வந்து அவன் கொஞ்சம் பெரிய பிள்ளையாயிட்டான், அவனுக்கு ஒரு லைஃப் செட்டில் பண்ணிட்டு நம்ம பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம லைஃப்பை நான் திரும்பி பார்த்து கொஞ்சம் யோசிச்சுருக்க மாதிரி இப்போ தான் தோணுது சார். அது அதான் இப்போ என்னன்னாக்கா இப்போ வந்து நம்ம லைஃப்பில் இவ்வளோ விஷயத்தை இழந்திருக்கோம். அதாவது நம்மளுடைய பர்சனல் லைஃபு இவ்வளோ விஷயத்தை நம்ம இழந்திருக்கோம் அப்படின்லாம் எனக்கு இப்போ தோணுதே தவிர ஆனால் அது வேறு வழி இல்லை, எழுந்து தான் ஆகணும். ஒன்றுமே இல்லை, இதை நான் பெருசாக நினச்சி கவலைப்படுறதுக்கே இல்லை. எனக்கு தெரிஞ்சுதான் நம்ம அதாவது எனக்கு பர்சனல் லைஃபு நம்மளுக்கு இல்லையே தவிர நம்ம ஒரு தனி மனுஷியாக ஒரு ஒரு சமுதாயத்துக்கு ஒரு பயனுள்ள ஒரு மனுஷியாக ஒரு நல்ல அம்மாவாக ஒரு நல்ல ஒரு இன்றைக்கி ஒரு நல்ல டீச்சராக இருக்கேன் நான். சரிங்களா, நாலு பேருக்கு என்கிட்ட பேசுகிறவங்க எல்லாருக்கும் மோட்டிவேட் தான் நம்ம பண்ணுவேன். யாரை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவங்கள கீழே ட்ராப் அவுட்டாகவே விட மாட்டேன் நான். என்ன இந்த நிலமையில் இருக்க எந்த நிலமையில வேணால் என்கிட்ட வரட்டும், அவங்கள பூஸ்டப் பண்ணி அவங்க மனசை மிகப்பெரிய ஒரு மருந்து நான் பேசுகிற பேச்சு அவங்களுக்கு. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு கொடுக்காத ஒரு விஷயத்தை, நம்மளுக்கு யாரும் கொடுக்காத ஒரு விஷயத்தை நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு நம்ம பெரிய செய்கிற மிகப்பெரிய புண்ணியம். யார் வந்து என்கிட்ட ஏதாவது பேசுனா கூட உங்ககிட்ட பேசுனா நான் பெரிய நம்பிக்கையாக இருக்குமா, நீ உங்ககிட்ட பேசுனா சரியாக சொல்கிறாங்கம்மா, இதெல்லாம் எனக்கு கிடச்சிருக்கு. சில விஷயங்கள் நான் எழுந்திருக்கனே தவிர வேறு வழியே இல்லை, எழுந்து தான் ஆகணும், எழுந்துட்டேன் அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மற்ற விஷயங்கள் எல்லாமே நான் அச்சீவ் பண்ணியிருக்கேங்க சார். ஒரு எக்ஸாம் கிடையாது, இந்த ஒரு எக்ஸாம் மட்டும் நான் பாஸ் பண்ணல. அதுதான் டெட்டு சொன்னேன்ல, டெட்டு பாஸ் பண்ணியிருக்கேன். டெட்டு ஒரு டெட் இல்லை, ரெண்டு டெட். அடுத்த இன்னொரு 2016 வந்துச்சு பாருங்கள், அந்த டெட்டும் கிளியர் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நெட் எக்ஸாம் நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா லெக்சர்ஷிப் ப்ரொஃபஷனல் இது ப்ரொஃபஸர் இது இருக்கிறீங்களா அந்த இது, அது எப்போன்னு சொன்னாக்கா அதுவும் இப்போ தான் இந்த இது பண்ணிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, டிஆர்பி படிச்சுட்டு இருந்தேன் பார்த்தீங்களா. அப்போ தான் போய் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் போயிட்டு நான் எழுதுறேன் சார். நெட் எக்ஸாம் போயிட்டு ஃபஸ்ட்டு எழுதுகிற பட்சத்தில் நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. இது பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் இந்த புக்ஸ் படித்தேன், அவங்கக்கிட்ட டியூஷன் போனேன், இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் எதையுமே ப்ரிப்பேர் பண்ணலைங்க சார். நான் டிஆர்பி கோச்சிங்கு மற்றபடி டெட்டுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு இதுக்கு எல்லாமே நான் போயிட்டுருந்தேன் தெரியுங்களா. இதெல்லாம் தான் சேர்த்து எனக்கு அப்போ பெரிய மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக இருந்தது. அப்போ போய்ட்டு நான் எக்ஸாம் எழுதினேன். ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதுறப்பே கிளியர் பண்ணிட்டேன் நெட்டு. அப்போ ஃபஸ்ட் டைம் நெட்டு இது பண்ணி வந்த உடனேயே கிளியர் பண்ணிட்டேன் நான். அது கிளியர் பண்ணிட்ட உடனே யாருமே இவங்க நெட்டு கிளியர் பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். இதில் என்ன தெரியுங்களா அந்த நெட்டு கிளியர் பண்ணதில் சுகிரதர் ரமணி ஸ்பெல்லிங் வந்து SUGIRன்னு எனக்கு 11th 12th இருக்குது, மார்க் லிஸ்ட்டில் இருக்குது. ஆனால் அதில் வந்து இல்லை டிகிரியில் எல்லாம் ஸ்பெல்லிங் என்ன ஆகி போச்சுன்னா SUGHIR சுகிருக்கு அந்த மாதிரி ஸ்பெல்லிங் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன நினச்சேன் சரி டிகிரி ஒரு விஷயம் இல்லை, எல்லாமே சுகிதரமணி தானே, அதில் வந்து ஸ்பெல்லிங் ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் கிடையாது. அந்த ஸ்பெல்லிங்கோடு தான் அந்த டிகிரி வச்சு தானே சார் நம்ம இது எழுதுகிறோம். பிஜி யூஜி டிகிரியை வச்சு தான், பிஜி டிகிரியை வச்சு தான் நம்ம இது எழுதுகிறோம், நெட்டு எழுதுகிறோம். அப்போ எழுதுகிற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த டிகிரியில் இருக்கிற அந்த ஸ்பெல்லிங்கை அவங்க போட்டு அவங்க சர்டிஃபிகேட் இ சர்டிஃபிகேட் அப்போ எடுக்கணும், அது அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. அப்புறம் தான் வந்து ஒரு இதுக்கு தெரியுது. அப்போ டெட்டெல்லாம் டெட்டு பாஸ் பண்ண கூட அதுலேயும் அதே இது இருந்துச்சு, SUGHIR இருந்தது. ஏன்னா டிகிரியில் ஃபுல்லாகவே GHIR மாற்றிட்டாங்க சார். சுகிதரமணிக்கு ஸ்பெல்லிங் அது வரும், ஆனால் என்னோடய 10th 12th அந்த ஸ்பெல்லிங்கில் ஹெச் வராது. இப்போ இருக்கிற பட்சத்தில் இங்கே டெட்டெல்லாம் போயிட்டு நம்ம இங்கே டிபிஐயில் போயிட்டு மாற்றிடலாம், அங்கே பிரச்சனை இல்லை, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்றதுனால. இப்போ நெட்டுன்றது நம்மளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட், அது அது எப்படி போயிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை மாற்றுவீங்க நீங்கள்? SUGHIR இ சர்டிஃபிகேட் வந்து போச்சு, ஏன்னா டிகிரியை வச்சு நம்ம அப்ளை பண்ணோம், அதே இதில் நம்மளுக்கு வந்து போச்சு, பாஸ் பண்ணிட்டோம். ஆனால் இந்த மாதிரி ஸ்பெல்லிங்கில் வந்து போச்சு, என்ன பண்ணுறது? பார்த்தீங்கன்னாக்கா டெல்லி ஏதோ ஒரு அட்ரஸ் இருந்துச்சு, அதுக்கு லெட்டர் போட்டு எழுதி அனுப்புகிறாங்க, இந்த மாதிரி ஸ்பெல்லிங் இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனை ஆகிப்போச்சு.
அப்புறம் நான் என்ன இது பண்ணேன்னாக்கா, அப்போ தான் சொல்கிறேன், என் கசின் கேட்குறாங்க, என்னம்மா இந்த மாதிரி ஸ்பெல்லிங் மாறி போச்சு, என்ன பண்ணுறது இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு எக்ஸாம் எழுதி, யாரும் நெட்டுக்கு சீக்கிரம் கிளியர் பண்ண முடியாது, போய் அசால்ட்டாக நீ வந்து கிளியர் பண்ணிட்டு வந்து ஸ்பெல்லிங் இப்படி மாறி போச்சு அப்படின்னு சொல்கிறப்ப நான் என்ன சொல்கிறேன், இப்போ என்ன இப்போ உங்களுக்கு இந்த இது ஸ்பெல்லிங்கை இது பண்ணி மாற்றி கொடுக்கலையே, பரவாயில்ல அடுத்து அடுத்த எக்ஸாம் அப்ளை பண்ணுங்க, அப்ளை பண்ணி அடுத்த எக்ஸாம் அடிச்சிடுறேன் போங்க விடுங்க அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் 2015 அதே மாதிரி நெட்டு வந்துச்சு, அதே மாதிரி அடித்து அது மாதிரி கிளியர் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து நம்ம வந்து எலிஜிபிள் டு பார்த்தீங்கன்னாக்கா லெக்சரர் அதான் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு 5 எக்ஸாம்ஸ், 2 டெட்டு, 2 நெட்டு, ஒரு டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி சைடு கூட நான் ட்ரை பண்ணியிருக்கேன். கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, காட்டுமன்னார் கோயில்.